గజాననంబుదగణాదిశేవిదం గవిత్తదంబూదవరక్షారవక్షతం ఉమాః సుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వర పాదపంకజం వేల్ వేల్ మురుగ வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியுகம் வழங்கும் ராசிபலன்கள் சுங்கல் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர். இடையில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக பித்ருக்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள் சரியாக பண்ணுறதில்ல. அவர் வந்து ரொம்ப நாளாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்க, பித்ரு தோஷங்கிற விஷயத்தினால அவர் வாழ்க்கையில் நிறைய தடங்கள் பட்டுது. அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுட்டு நம்ம பண்டிட்கிட்ட பேசணும். பண்டிட்கிட்ட பேசினா அந்த குறிப்புகள் எடுத்து வச்சுட்டா, அஸ்ட்ராலஜர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினால் அந்த குறிப்பு எடுத்து வச்சுட்டார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அந்த அஸ்ட்ராலஜர் சொல்லக்கூடிய பிராயஷ்சித்தம், பண்டிட் சொல்லக்கூடிய விஷயம், இரண்டையும் சேர்ந்து அவர் லைஃப்பில் பண்ணி, ஃபஸ்ட்டு விஷயம் முதல் முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த வேலை பிரச்சனை, அவருக்கு வேலை பிரச்சனை தீர்ந்தது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் யாரும் பார்க்காத இருந்தால், கடைசியில் அவருக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் அவர் ஒரு மேட்ரிமோனி, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு மேட்ரிமோனியில் போட்டு, அவருக்கு திருமணத்துக்குண்டான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு அது வந்து கூடி வந்து, அதுக்கப்புறம் அது நிச்சயதார்த்தம் கல்யாணம் வரைக்கும் கூடி வந்துட்டு, அது ஒரு நல்ல செய்தி. இந்த மாதிரி ரெண்டு நல்ல செய்தி அவர் லைஃப்பில் நடந்திருக்கு. இந்த ரெண்டு நல்ல செய்திக்கு அவர் வந்து மிகப்பெரிய பாராட்டுதல் தெரிஞ்சது. சார் சார், நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டா அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை கொடுத்தது அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்மளுடைய பண்டிட்ஸோட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 அழகாக எடுத்து பண்ணுறாங்க. அஸ்ட்ராலஜி டீமும், வைதிக வாஸ்து, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக நாட்கள் குறிக்கிறது, குறிப்பாக மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, குழந்தைகளுக்கு உண்டான விசேஷ நாட்கள், நிச்சயதார்த்தம், சீமந்தம், இது போன்ற நல்ல விஷயங்கள் குறிக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, சாது யாத்திரை, திருவண்ணாமலை சாது யாத்திரை. இந்த சாது யாத்திரைகள், நம்ம எத்தனையோ புண்ணிய காரியங்கள் செய்வோம், இந்த புண்ணிய காரியங்களில் அற்புதமான காரியங்கள் சாதுக்களுக்கு பண்ணக்கூடிய அற்புதமான விஷயம். நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் இருக்கிற ஆன்மீக விஷயங்கள் பண்ணுறார், இப்போ அவளுக்கு நம்ம உதவி பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறோம்? நம்ம பிறந்த நாடு, நம்ம கல்ச்சர் நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜப்பானில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள். நீங்கள் சைனா பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து நானோ ப்ராடக்ட்ஸுக்கு நம்பர் ஒன்னாக இருந்துகிட்ருப்பாங்க. ஜெர்மனி பார்த்துட்டிங்கன்னா வண்டி வாகனங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் இந்தியான்னு நீங்கள் எடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு இங்கே கல்ச்சர் தான் பிரதானம்னு சொல்லுவாங்க. இந்த கல்ச்சர் எல்லா விஷயத்தையும் மாற்றி கொடுக்கும். இந்த கல்ச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சே ஆகணும். இந்த கல்ச்சரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்மீகத்தில் நீங்கள் அனுபவம் வாங்கியே ஆகணும் இல்லையா? அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் தான் இந்த சாது யாத்திரை நம்ம பண்ணுறோம். அப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். அந்த பலன்கள் நம்ம சங்கதினருக்கு போகும்னு சொல்லலாம். இதில் நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா, தாராளமாக 7397394829 7354049425 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி இந்த சாது யாத்திரையை பற்றியும் நிறையா விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எந்த கிழமை எனக்கு உகந்த கிழமை, நீங்கள் பிறந்த கிழமை தான் உங்களுக்கு உகந்த கிழமை. ஆனால் விசேஷ நிகழ்ச்சிகள் பண்ணுறதுக்கு முக்கியமான சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த கிழமையில் பண்ணப்படாதுன்னு சொல்லுவாள், அது செப்பரேட். ஆனால் உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை, டே லார்ட் அப்படின்னு சொல்லுவாள், பர்த் டே லார்ட். இந்த பர்த் டே லார்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். சரி, அதை பற்றி நிறைய ஆன்மீக தகவலில் நம்ம வந்து பேச போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 31/1/2022 ஸ்ரீபல வருஷம் தை மாதம் 18ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், மாலை 10:10 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி சதுர்தசி, மதியம் 1:58 வரை, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசேஷம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன்னா அமாவாசை, இந்த தை அமாவாசைன்னு சொல்லுவார். ரொம்ப ஒருத்தர் வந்து நம்ம நேரடி நிகழ்ச்சியில் கூட கேட்டிருந்தார், அதாவது அமாவாசை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சதுர்தசி பூர்ணம், அமாவாசை ஆரம்பம், எது வந்து கார்த்தால் நம்ம திதி கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில், அதாவது மத்தியானம் செய்யக்கூடிய திதியில் இருக்கோ அதுதான் அந்த நாள் வந்து புழுமையான அமாவாசை. அமாவாசை இன்னொரு விஷயத்துக்கும் எடுப்பாள், அந்த இரவு முழுக்க இருக்கக்கூடிய நிலவு தெரியாத நாள் தான் அமாவாசையாக அந்த நாளை குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார். ரெண்டு கிரகங்களும் ஒரே டிகிரியில் சஞ்சரிக்கும் போது இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதனால் தர்ப்பண காரியங்கள் மத்தியானம் வரைக்கும், அதாவது மத்தியானம் 1:00 1:30 வரைக்கும்
எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு அமாவாசை தைய அமாவாசையாக இன்று கொண்டாடப்படுகிறார்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளேயே முடிக்கக்கூடியவங்கள் நாளைக்கு பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். எப்போவுமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளிகையும் அதேமாதிரி முடியும் போது இருக்கக்கூடிய நாளிகையும் பிரதானமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோன்னா மத்தியானம், அதாவது மத்தியானத்தில் செய்யக்கூடிய அந்த தர்ப்பண காரியங்களில் அமாவாசை இருக்கிறது ரொம்ப அவசியம், அதை பார்த்துக்கோங்க. அப்படி அமாவாசை இருக்கக்கூடிய நேரம் காலத்தை கொண்டு அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண காரியங்களை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அமாவாசை அன்னைக்கு திருஷ்டிகள் எடுக்கிறது ரொம்பவுமே பிரதானமான வழக்கங்களுக்கும், தை அமாவாசை விட்டு போனவர்களுக்கெல்லாம் நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரத்த காரியங்கள்லாம் மிகப்பெரிய உதவிகரமாக இருந்துருக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கு உண்டான நாள் பற்றிய சிறப்புகள் பார்த்துட்டோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்துடைய பெருமைகள் பார்த்துட்டோம்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கோங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மினிஸ்டராக இருந்துருக்கோங்க, மக்கள் பிரதிநிதியாக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்துருக்கவங்க, பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஹெட்மாஸ்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கிறவங்களுக்கு, தலைமை பண்பு வகிக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். இந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் சார் இருக்குது, ஆனால் எனக்கு சில பிரச்சனைகள் இருந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவானுக்கு ரெண்டு தீபங்கள் போட்டுருவாங்க, மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சோமவாரம் மிகப்பெரிய பலன்களையும் கொடுக்கும். சரி, இன்றைக்கு உண்டான நட்சத்திர பெருமைகள் சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, பா 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது, மனசில் ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்துருக்கு, மனசில் ஒரு தெளிவு இருந்துருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சாதகமான நிலை விஷயங்கள் கூடி வரக்கூடியது, நம்ம லைஃப்பில் அப்படியே அப்லிஃப்ட் ஆகிறோம், நல்ல சகனங்கள் வருது, நல்ல நிலைகள் கூடி வரும். கவலைப்பட வேண்டாம், இறைவன் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை, பெரும் நம்பிக்கை உங்களுக்கு மனசில் இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சில கவலைகள் போகும், நிறைய விஷயங்களை மனசில் விட்டு கொடுத்து பேசுவேன், அதில் ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ரோஹிணி மிருகசேஷ நட்சத்திரத்துக்காக கவனம் என்பது தேவை, பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கிய முடிவுகள் ஒரு நாள் கழித்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கிருத்திக நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை திங்க் பண்ணி அதை மற்றவாட்டை எடுத்து சொல்லி மற்றவங்களுக்கும் அதே வைப்ரேஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதை விட முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஓரிரு நாட்கள் ஒரு சிறு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், முக்கிய முடிவுகள் எடுக்கிறோம், அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஸ்போர்ட்ஸ் அகாடமி சம்மந்தமாக இருந்துருக்கவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் விரையும், சில நேரம் லாபம், இரண்டுமே கூடி வரும். இன்றைய தினத்தில் மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தமாக, மெடிக்கல் ஷாப் சம்மந்தமாக, இரும்பு பாத்திர கடை வச்சுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வாகனம், இந்த வாகனம் நான் கார் வாங்கியிருக்கேன், ஆட்டோ வாங்கியிருக்கேன், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கேரியர் ஆட்டோ மாதிரி வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி புதுசான விஷயங்கள் செய்வாருக்கு நிச்சயமாக அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசான டெக்னாலஜியை கற்றுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வியாபாரத்தை மாற்றிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் சில நேரங்கள் விரயங்கள் இருக்கும்போது அப்போ நம்ம மனசங்கடப்படும், லாபங்கள் கிடைக்கும்போது சந்தோஷங்கள் கூடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை வாங்கும்பொழுது மன திருப்திகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்கள் கூடி வரும், குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வயசானவாளுக்கு சில நேரங்கள் பயம், ஆயுள் ரீதியாக மன ரீதியான பயங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிற சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு அப்படியே நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, எது எடுத்துக்கணும் எது எடுத்துக்கக்கூடாது, இந்த ரெண்டையும் பிரித்து பார்த்து வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடியதாக, இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுது அப்படியே விட்டுணும், அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லதாக தான் எடுத்துக்கலாம், கெட்டதாக தான் தூக்கி வீசிடலாம். இந்த மாதிரி மனநிலை வச்சுட்டோம்னா எதையுமே சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவா, 2வது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி அன்பர்களே, எதிர்த்த காரியத்தை தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எதையும் ஒரு கை பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியங்கள் இருக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், மத்தியானம் அதை பற்றியெல்லாம் கவலையே பட மாட்டீங்க. தெய்வ அனுகிரகம் கூடி வரும், உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். சில நேரம் உடம்பு ரொம்ப ஹீட்டான மாதிரி இருந்துருக்கும், அது இயல்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது தான், மற்றபடி ஒன்று பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துருக்கும்.
உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை சில முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கும். முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து பேசும் பொழுது சில முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை மாற்றம் கொள்ளும்போது நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். மற்றவாளுக்கு இந்த முடிவுக்காக அவங்க நிறைய விஷயத்த மாற்றி வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் பேசும் பொழுது மாற்றி மாற்றி பேசாமல் 100க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பண வரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரே போல் எப்போவுமே வருமானத்தை ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட்டாக மாற்றணும். அதை அப்படி இருக்கும்போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வானிலை ஆராய்ச்சியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சயின்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பல் மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா காலேஜில் லெக்சராக இருந்துருக்காங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி அன்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் பேரில் இருக்கிறது உங்கள் பேருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தையார் பேரில் இருக்கிறது பூர்வீகத்து உங்கள் பேருக்கும், அதாவது ரொம்ப நாள் முடியாத காரியங்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சேமித்த காசை மேலும் அதை இன்னும் வளர்ச்சி பண்ணுறது, கீர்த்தி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நிறையா கற்றுப்பீங்க. மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் படிக்கிறது, மோட்டிவேஷ்னல் கதை படிக்கிறது, அதே மாதிரி பெரிய ஆட்கள் கூட சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக, ரொம்ப நாளாக வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குண்டான தாயார் தந்தையார் பார்க்கும்போது மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம தொழில் செய்யும்போது ப்ரொசீட் பண்ணும்போது புதுசாக ஆரம்பிக்கும்போது ஒரு பெரிய நிம்மதி வரும் இல்லையா, அந்த வரவுகள் வரும்போது இன்னும் நிம்மதி கூடி வரும். அந்த மாதிரி இந்த தினத்தில் இருக்கும். டாக்டராக இருந்துருக்கிறவா, மருத்துவமனை வச்சுருக்கவா, கிளினிக் வச்சுருக்கவா மருத்துவமனையாகும், சாதாரணமான ஸ்கூல் வச்சுருக்கோம், மிக பிரம்மாண்டமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க காரியங்களில் அமோக வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எண்ணிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் கோவித்துக் கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் நம்ம பெருமையை மற்ற ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது நம்ம பெருமைகளே பேசப்படாது. அவளுடைய பெருமைகள், அவளுடைய விஷயங்களை பற்றி பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் பற்றி யாராவது சொல்லும் பொழுது அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது, நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல காரியங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த இடத்துல கணிப்பு போடுறது, அதுமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம லைஃப்பில் நடந்திருந்தது படித்தது இது போன்ற விஷயங்கள்லாம் மனசில் நினச்சி பார்ப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன முயற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களும் பிரம்மாண்டமும் கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக அந்த கனவுகள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப வெல் விஷயத்தை கேட்டுட்டு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுமாதிரி அதீத பிரயாணம், அதாவது வேகமான பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உறுதியோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் இது நடக்கலைன்னு நினச்ச விஷயத்தை நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதித்து வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டுனா உத்திராட நட்சத்திரக்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அது தனுசும் மகரமும் ரெண்டு ராசிக்காரங்களும் அதே மாதிரி கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கணும். யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது, ஒருத்தருக்கு சிபாரிசு பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் நம்ம வந்து இவாளுக்கு சிபாரிசு பண்ணிட்டோம், இவா நமக்கு மரியாதை கொடுப்பா, இவா நமக்கு வந்து எப்போவுமே நன்றி கடனும் அப்படி எதிர்பார்க்கவே வேண்டாம், நம்ம கடமையே செய்தோ பலன் இறைவன் கொடுத்துட்டு போகிறார் அப்படிங்கிறத விட்டுருங்க. நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றியாகும். இரும்பு சம்மந்தமான தொழில், பாத்திரம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம், வெள்ளி தங்க சம்மந்தமான நகைக்கடை வச்சுருக்கவாளுக்கு அனுகூல்யமும் வெற்றியும் கூடி வரும். கல்யாணம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, சுகமான நாள், எண்ணிய காரியங்கள் வெற்றியடையும். திருப்தியான ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். சிறு தூர பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்திருக்கும். விரயமானாலும் நன்மைன்னு நினச்சிக்கோங்க. அதேமாதிரி மருத்துவ சிகிச்சைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இந்த தினத்தில் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் காணோம் அல்லது இவா எடுத்துகிட்டு அவள் எடுத்துகிறேங்கிற தேவையில்லாத சில சர்ச்சைகள்லாம் வரும். கவனம் என்பது தேவை. அடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, எதை எடுத்தாலும் வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். மன திருப்தியும் எண்ணிய காரியங்களில் அமோகமான பலன்களும் உண்டு.
தந்தையா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தன்னுடைய சேமிப்பை மற்றவங்ககிட்ட சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அன்பாகவும் பிரியமாகவும் பேசணும்னா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட வேண்டாம். ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தை பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னு சொன்னால் அபாரமான வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது பெரிய நபர்களை சந்தித்து அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுக்கும்பொழுது அவர்கள் சில விஷயத்தை சொல்லுவாங்க, அதை அப்படியே கடைபிடிச்சிக்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கும்பொழுது மனசில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம எனக்கு எது உகந்த நேரம், எதுக்கு எனக்கு எது ராசியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசி தரக்கூடிய அற்புத சில குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் 23ஆம் தேதி பிறந்திருக்கேன், அப்போ எனக்கு 5 ரொம்ப ராசி. இந்த நாள் உங்களுக்கு ராசியாக இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் பேரனுடைய தெய்வம், உங்கள் பெயரை கொண்ட தெய்வம் உங்களுக்கு எப்பவுமே ராசியாக தான் இருந்து கொண்டிருக்கும். இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ராசியான தெய்வமாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் உங்கள் வீடு, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில், கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு ராசியான தெய்வமாகத்தான் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய கோயில் அந்த சுவாமியினுடைய பெயர், அதே மாதிரி வடக்கு முகமான இருக்கக்கூடிய கோயில் அந்த சுவாமியினுடைய பெயர், அந்த இரண்டு கோயிலும் அந்த பெயர்களும் உங்களுக்கு எப்பவுமே ராசியாகத்தான் இருக்கும். நீங்கள் பிறந்த கிழமை உங்களுக்கு எப்பவுமே ராசியாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பிறந்த நாள் நட்சத்திரம் உங்களுக்கு எப்பவுமே ராசியாக இருக்கும். ராசியாதிபதி நட்சத்திராதிபதினு சொல்லுவாங்க, இந்த ரெண்டுமே உங்களுக்கு ராசியாகத்தான் இருக்கும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய தாயாருடைய பெயர், அந்த பெயரை கொண்ட தெய்வங்கள் எனக்கு ராசியாகத்தான் இருக்கும். என் தந்தையார் தந்தையாருடைய தெய்வம், அந்த தெய்வம் எனக்கு ராசியாகத்தான் இருக்கும். அதே போன்று என் கூட பிறந்த சகோதரர், அந்த சகோதரருக்கு உண்டான பெயர், அந்த பெயரை கொண்ட தெய்வம் எனக்கு ராசியாகத்தான் இருக்கும். இப்படி உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த தெய்வீக அந்த தெய்வ பெயர்களும் உங்களுக்கு எப்பவுமே ராசியாகும். அந்த ஸ்தலங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய பிரம்மாண்டமும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். சார் ஏதோ ஒரு கோயில் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கோயில், அதாவது உங்களுடைய தந்தையாருடைய பெயரை கொண்ட கோயில், அதே மாதிரி தாயாருடைய பெயரை கொண்ட கோயில், சகோதர சகோதரர்கள் பெயரை கொண்ட கோயில், உங்கள் பெயரை கொண்ட கோயில், இந்த பெயர்களை கொண்ட கோயில்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ராசியான கோயில்களாக அமையும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியாதிபதியாக, நட்சத்திராதிபதி ராசியாதிபதி உங்களுக்கு ராசியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பிறந்த கிழமைகள், உங்களுடைய பெயர், உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதை, உங்களிலிருந்து கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய கோயில், வடக்கு முகமாக உங்கள் வீட்டிலேருந்து வடக்கு முகமாக வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கோயில் உங்களுக்கு ராசியாக அமையும். இப்படி ராசியை கொண்ட பல குறிப்புகள் உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவளை உட்காந்து டீட்டெயில்டாக எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும், வழிபாடு பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ராசியாக அமைய பிரார்த்தனை செய்வோம். நன்றி, நமஸ்காரங்கள். விஎஸ்எம் ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லியிருக்கேன், அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறது. சாது யாத்திரை வரக்கூடிய 15-16 நிறையா பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான யாத்திரை வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு சண்டி பாராயணம், கூடவே சேர்ந்து அற்புதமான மகேஸ்வர யாகம் போன்ற யாகங்கள் பண்ணுறோம். இதிலையும் நிறையா பேர் கலந்துன்னு இருக்காங்க. மற்றற்ற மகிழ்ச்சியை தரது வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி, நமஸ்காரங்கள்.